பெரியாரியல் உணர்வாளர்களின் கூட்டமைப்பின் சார்பிலே வருகிற டிசம்பர் 23 தேதி பெரியார் நினைவு நாளையொட்டி திருச்சியிலே மாபெரும் கருஞ்சட்டை பேரணியும் மாநாடும் நடத்துவதற்காக திருச்சி மாநகர காவல்துறையிடம் அனுமதி கேட்டிருந்தோம். ஆனால் திருச்சி மாநகர காவல்துறை பேரணிக்கும் மாநாட்டுக்கும் அனுமதி மறுத்துவிட்டது. இன்று மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலே நாங்கள் அனுமதி கேட்டு கூட்டமைப்பு சார்பிலே வழக்கு தொடுத்தோம். அந்த வழக்கிலே மதுரை உயர்நீதிமன்ற கிளை நீதிபதி அவர்கள் மாநாடும் கருஞ்சட்டை பேரணியும் 23 தேதி நடத்துவதற்கு அனுமதி வழங்கியிருக்கிறார்கள். அந்த அனுமதியின் பேரிலே வருகிற 23 தேதி டிசம்பர் 23 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2 மணிக்கு மாபெரும் பேரணியும் திருச்சி உழவர் சந்தையில் மாபெரும் மாநாடும் நடைபெறவிருக்கிறது. பெரியாரியல் உணர்வாளர்கள் கூட்டமைப்பில் 100 மேற்பட்ட பெரியார் இயக்கங்கள், தமிழ் உணர்வாளர்கள் அமைப்பு, தலித்தி அமைப்புகள் உள்ளிட்ட அமைப்புகள், 100 மேற்பட்ட அமைப்புகள் அங்கம் வகிக்கின்றன. அனைத்து அமைப்புகளின் சார்பிலே அன்றைக்கு ஆயிரக்கணக்கான கருஞ்சட்டை தோழர்கள் அந்த பேரணியிலே கலந்து கொள்ளிருக்கின்றார்கள். குறிப்பாக திராவிட இயக்கத்தின் மூத்த தலைவர், திராவிடர் கழகத்தின் தலைவர் கி வீரமணி உள்ளிட்ட பெரியார் இயக்கங்களும், மே 17 நிறுவனர் திருமுருகன் காந்தி உள்ளிட்ட தமிழ் இன உணர்வாளர்களும் தலித்தி அமைப்புகளும் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். திருமுருகன் காந்தியை காரணம் காட்டி அவர் மீது சட்டவிரோதமான வழக்குகள் இருக்கின்றது, ஆகவே அனுமதிக்க முடியாது என்று ஒரு காரணமும் சொல்லப்பட்டிருந்தது. இன்றைக்கு உயர்நீதிமன்றத்தில் அது காவல்துறை அதையே தன்னுடைய வாக்குமூலமாக வழங்கியிருந்தார்கள். அதே நேரத்தில் போக்குவரத்து நெருக்கடி ஏற்படும் என்று சொல்லியிருந்தார்கள். அந்த இரண்டுக்கும் எங்களுடைய மூத்த வழக்கறிஞர் கஜபதி ராய் அவர்கள் போக்குவரத்து நெருக்கடி ஏற்படாது, அன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை என்று ஒரு கருத்தை வைத்தார். அதேபோல் திருமுருகன் காந்தி எந்த விதமான சட்டவிரோதமான பேச்சுக்களும் அவர் நிச்சயம் அங்கே பேச மாட்டார் என்ற உறுதிமொழியும் அளிக்கப்பட்டிருந்தது. அதன் பேரில் எங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இது நியாயத்துக்கு கிடைத்த தீர்ப்பு. தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டிலே உழைத்து உழைப்பு, தந்தை பெரியாரை தந்தை என்று அவர் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத மக்களும் கூட அவரை நேசிக்கின்ற இந்த தமிழ்நாட்டில் அவர் கருத்துக்கு அவர் உழைப்பால் உயர்வடைந்த தமிழ் மக்கள் அவரை என்றும் போற்றி கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற உணர்வுதான் இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கின்றது. நாங்கள் எதற்காக இந்த கருஞ்சட்டை பேரணியை நடத்த திட்டமிட்டோமோ, இந்த தமிழ்நாட்டிலே இந்துத்துவ இயக்கங்கள் கால் ஊண்ட துடிக்கின்றது, சாதிய அமைப்புகள் வளர துடிக்கின்றார்கள், இதையெல்லாம் சமூகத்துக்கு விரோதமானவை, மக்களுக்கு விரோதமானவை என்கின்ற அடிப்படையிலே பெரியாரை கொள்கைகளை தமிழ்நாட்டிலே மீண்டும் எப்போதும் நிலைநிறுத்த வேண்டும் என்ற கருத்திலே ஒன்றுபட்டு அந்த பேரணியை நடத்த திட்டமிட்டிருந்தோம். அது வெற்றி பெற்றிருக்கின்றது. காலத்திலே திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞர் அவர்கள் இருக்கின்ற போதும் சரி, முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இருக்கின்ற போதும் RSS ஊர்வலங்களுக்கு பெரும்பாலான இடங்களிலே அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. ஆனால் இன்றைக்கு ஆளுகின்ற அரசு பெரியாருக்கு அனுமதியை மறுத்துவிட்டு கிராமங்கள் தோறும் RSS சாகாக்களை நடத்தவும், அந்த சாகாக்களை நடத்த பயிற்சி பெற்றவர்களை அணிவகுப்பாக தெருக்களிலே அணிவகுத்து செல்லவும் அனுமதி வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அண்ணா பேரிலே இயங்குகிற இந்த அண்ணா பேரிலே கட்சியை வைத்து கொண்டு ஆட்சி செய்கின்ற இந்த ஆட்சி
அண்ணாவுக்கு துரோகம் செய்கின்ற வகையில் பெரியார் ஆர்எஸ்எஸ்க்கு அனுமதி கொடுத்துவிட்டு பெரியாருக்கு மறுத்திருக்கின்றார்கள்.